ரியாக்ட். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு தரமான சம்பவம் அந்த படம் தான் வந்திருக்குது. எல்லாராலையும் பேசப்படுகிறது. படத்தை டைட்டில் கூட இல்லை, யூஸ்வலாக வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ் வெங்கட் பிரபு இது போடுவாங்க, அந்த மாதிரி இந்த டைட்டில் என்ன போட்டிருக்காங்க வெங்கட் பிரபு குவிக்கி, அது அப்படி நம்ம எடுத்துக்கூடா வெங்கட் பிரபு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெங்கட் பிரபு குவிக்கின்னு போட்டிருக்கு, அதான் ஏ வேற முன்னாடி போட்டிருக்கு, அதை ஏவை இப்படி எடுத்துக்கலாமா போட்டிருக்கீங்க, நான் குவிக்கியை பற்றி பேசிட்டு இருக்கேங்க. அது இருக்கட்டும், முன்னாடியே ஒரு திக்கு திக்கு கதுக்குது இருக்கு. இதை வேற நிறைய பேர் குட்டி குட்டியா வேற பிட்டு பிட்டா ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டா இல்ல, இந்த ரெண்டு நிமிஷம் தான் இவங்க விட்டுருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லாருமே கட் பண்ணி எல்லாருமே அதுக்கு ஒரு பிட்டு போடுறாங்க. அப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வெங்கட் பிரபு அவர்கள் மாநாடுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடியே அந்த படம் பண்ணிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் அதை வெளியே எடுத்துக்கலாம். தருணம் வந்துருக்கு அப்படின்றத நம்ம பாக்கலாம். பயங்கரமா பேசப்படும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி அண்ணன் ஜி வி பிரகாஷ் அவர்கள் வந்துட்டு திருசாயில நயந்திரா அப்படின்ற அளவுக்கு இது வந்து முன்மது லீலைகள் உண்டோ அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்றது பார்க்க போறோம். ஆமா, பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க முதல்ல வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் சேர்த்து வைக்கிறீங்க, அப்பதான் மணி விஷயம் உடனடியாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்பதான் நம்ம சேனலுக்கு வேற லெவல் ரீச் கிடைக்கலாம். மறக்காம தயவு செஞ்சு பண்ணுங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சோசியல் மீடியா லிங்க் இருக்கு, எங்களோட லிங்க் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நீங்க என்ன பதிவு ஆசைப்படுறீங்களோ அவங்க பதிவு பண்ணுங்க, அதுக்கு ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். வாங்க அது வீடியோக்குள்ள போய் மன்மதில் என்ன சொன்ன அதுலடா உன்னை பார்க்கும்போது ஃபியூச்சர்லாம் ஞாபகம் வருது. இன்னொரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சேன் வச்சுக்கேன், ஃபியூச்சர் மட்டும் இல்லை செத்து போன உங்க ஆயாலாம் ஞாபகம் வருவாங்க. உங்க வைஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பியர் தானே, வாங்கிட்டு வரேன். வைன், விஸ்கி, பிராண்டி ஏதாவது. என்னை பார்த்தா எனக்கு குடிக்கிற மாதிரி தெரியுதா? பியர் வாங்கும்போது லாகர் வாங்கிக்கோ, ஸ்ட்ராங் வேண்டா. லாகர் ஸ்ட்ராங்லாம் தெரியுது, நீ குடிக்கிற இல்லையா? இன்னைக்கு நீ நிஜமா வேற என்ன பண்ண போறியா, இல்ல நான் மிச்சிட்டு பார்ட்டி பண்ண போறியா? என்ன போய் சலுகை பற்றி போய் போட முடியும். மேடம் இந்த கம்ப்யூட்டர் ஃபுல்லா சரி பண்ணியாச்சு, நீங்க இந்த கேட்டரேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? சரியான காமெடி, சரியான பண்ணு. அது என்ன சொல்றது, இது எப்போ கோவா படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பிரேம்ஜி ஃப்ரெண்டு யார் இவர்னு நினைக்கிறேன், வைபோக்கு தான் இந்த மியூசிக் போடுவாங்கன்னு எனக்கு தானே. ஆனால் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டு இதில் பண்ண மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்க, திரும்பி அதே மியூசிக்கை போட்டு அங்கே வந்து வெறும் செயல்பாடுகள் தான் எங்கள் இது, அது மாதிரி பேச்சு மட்டும்தான் இருந்தால் அவன் டம்மி பிசுன்னு காமிச்சாங்க. இது வந்துட்டு உண்மையிலே இது நடந்திருக்கு அப்படின்னு அந்த மியூசிக்கை போட்டே கொண்டு போயிருக்காங்க. சம ஃபன்னு இருக்கும் ஒரு ஃபன்னு வேற லெவல் ட்ரைலரே சும்மா அப்படி இருக்கு பாக்குறது. ஏப்ரல் ஒண்ணு ஏகப்பட்ட படங்கள் நிக்குது. அதாவது இப்ப அந்த அடல்ட் காமெடிங்கிறது உண்மையிலேயே காமெடி, வெங்கட் பிரபு காமெடி கொஞ்சமே இருக்காது, சோ அந்த காமெடி இருக்கும். ஆனா இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் பிரேம்ஜி இல்ல போல இருக்கு இந்த படத்துல, தெரியாது திடீர்னு சர்ப்ரைஸா கொண்டு வந்து இல்ல இல்லன்ற மாதிரிதான் சொன்னாங்க. ஆனா அதனால எப்படின்றது தெரியல, ஏன்னா இல்ல அவர் தான் மியூசிக் நினைக்கிறேன். இருங்க இருங்க, அவர் மியூசிக் இல்ல, அப்போ ஏதாவது சொல்லியிருப்பாரு. இல்லை பிரேம்ஜி இல்லை,
அதான் ஏன் உங்க தம்பி இந்த படத்துல வந்து இது பண்ணல அப்படின்னும் போது அண்ணன் வெங்கட் பிரபு வந்து என்ன சொன்ன போலலாம், தம்பி ஒன்லி பேச்சு அதெல்லாம் தான் இருக்குமே தவிர செயல்பாடுகள் இப்படி காரணத்தினால அவர் சேர்க்காம விட்டுட்டாங்க. ஆனா இது பாக்குறதுக்கு முன்னே ஃபன்னா இருக்கு, சூப்பரா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா தியேட்டர்ல எப்படிதான் இருக்கும், உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு, நம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒன்னாம் தேதி நீ இந்த படத்துக்கு தனியா நன்றி, மீண்டும் சந்திப்போம்.